குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் நடைபெறும் போராட்டங்களால் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் சார்பில் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் அறிவித்துள்ளன. காங்கிரஸ் கட்சியுடன் கருத்து வேறுபாடு இருப்பதால் இந்த கூட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி அல்லது அவரது கட்சியின் பிரதிநிதிகள் எவரும் பங்கேற்க மாட்டார்கள் என்று அக்கட்சியின் வட்டாரங்கள் தெரிவித்தன. இதேபோல் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி ஏற்கனவே அறிவித்துள்ளார், குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக நாட்டில் நடைபெற்ற வன்முறையை தடுத்து நிறுத்த குடியரசுத் தலைவர் உடனடியாக தலையிட வேண்டும் என்று கடந்த மாதம் 17ஆம் தேதி எதிர்க்கட்சித் தலைவர்கள் அவரை நேரில் சந்தித்து முறையிட்டனர். அந்த குழுவிலும் பகுஜன் சமாஜ் கட்சி கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் தனியாக குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசினா்.